சூப்பர் டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆனைமுகனின் தம்பி அருகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 19/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி, அனுசம் நட்சத்திரம், பாலவகரணம், மரணயோகம் கூடிய நாள். சூலமேற்கு வடமேற்கு நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு சிவன் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள், சூரியனுக்குரிய நாள். இந்த நாளிலே வழிபாடு சிறப்பு, அதுலேயும் சிவன் வழிபாடு செய்யலாம், சிவபுராணம் படிக்கலாம், அது தவிர நவகிரகங்களை வழிபடலாம். ஏன்னா சூரியன் தான் நவகிரகங்களுக்கெல்லாம், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர், நமக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். பிதிர்காரகன், தந்தைகாரகன், எல்லாத்துக்கும் மேலே உடல் காரகன். நம்ம உடம்பு சீராக இயங்கணும், நம்ம சந்ததி விருத்தி ஆகணும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னாலும் சூரியனை கும்பிடணும். நீங்கள் சூரியனுடைய தேவதையான சிவபெருமானை வழிபடலாம். உலகத்துக்கு அவர் தான் மன்னர். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அப்படி ஆதி காலத்திலிருந்து ஆதி கடவுள், சித்திரர்களிலே ஆதி சித்தர், முதன்மை சித்தர் சிவபெருமான். அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், இந்த அண்ட சராசரங்களில் எல்லாமே அவருக்குள்ளே அடங்கும். உலகம் பேரழிவை சந்திக்கும் போது அவருக்குள்ளே எல்லாமே அடங்கிடும், திரும்ப வெளிப்படும். இந்த சிஸ்டத்தை உருவாக்குனது அவர் தான். ஆனால் அவருடைய சிஸ்டம் நல்ல சிஸ்டம் தான். ஒரு விதை காற்றுல பறந்து போகுது, காற்று அடிக்கிறதே மழையை கொண்டு வரதுக்கு தான். நீங்கள் எவ்வளவுதான் தண்ணியை சேர்ந்து ஊற்றினாலும் மழையளவுக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. பெரிய காற்றடிச்சா தான் உங்களுக்கு கடு உறவு பகையானது, கடுங்காற்று மழையானது. கடு உறவு கூடாது, ஆனால் கடுங்காற்று அவசியம்தான். அப்போதான் அந்த கடல் நீரை ஆவியாக்கி மேகமாக்கி அதை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே பொழிய வைக்கிறார். அற்புதமான சிஸ்டம் அவர் சிஸ்டம். காற்றுல அந்த விதைகளெல்லாம் பரவும், அது மண்ணில் தூவப்படும், அது செடிகளாக வளரும், பழங்களை தரும், சாப்பிட்ற தருணத்தில் உதிரும், அதை எடுத்து சாப்பிட்டு கூட அந்த இலைகளையே உரமாக்குவார். நம்மளுக்கு எந்த வேலையும் அவர் கொடுக்கல, நமக்கு சிறந்த அப்பா அவர் தான். அவர் எந்த வேலையுமே கொடுக்கல. நல்ல மழை இல்லாத காலத்தில் கூட நிலத்தடி நீர் சும்மா கொஞ்சம் பறைச்சிங்கன்னா அந்த காலத்தில் தண்ணி வந்துடும். இப்போது 1000 அடி போர் போட்டு தான் தண்ணி கீழே கொண்டு போயிட்டோம். அது நம்ம செயல், நம்ம சிஸ்டம் சரியில்லை, நம்ம பண்ணுறது எதுவுமே சரியில்லை. மனுஷங்களே ரொம்ப தப்பு தான் பண்ணுறாங்க. கடவுள் அற்புதமாக எல்லாம் வழங்கியிருக்கார், நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி எல்லாமே. அப்படியே விட்டுட்டோம்னா போதுங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வெளிச்சம் கிடைக்கும், அதனால் ஆரோக்கியம் இருக்கும், மகிழ்ச்சியும் வாழலாம். 100 வருஷம் 200 வருஷம் கூட வாழலாம். நம்ம தேவையில்லாமல் ஓடுறோம் வர்றோம், அதை பண்ணுறோம், ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்குன்னு சொல்லிக்கிறோம். கடைசியில் நோய் நொடியில் போய் படுத்துக்கிறோம், நிறைய பணத்தை சம்பாதிக்கிறோம், காகிதம் எனும் பணத்தை சம்பாதிக்க ஓடுறோம், பலரை பகைச்சிக்கிறோம். என்னங்க வாழ்க்கை இது? சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும், நம்ம சிஸ்டமே சரியில்லை. அதனால் கடவுளோட சிஸ்டப்படி போய்க்கலாங்க. அதனால் கடவுளை கும்பிடுங்க, அவர் சிஸ்டப்படி போக வைப்பார். இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் ரிஷப பகை, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் விருச்சிக நேசம், செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் இருக்கக்கூடிய இடம் வந்து ரிஷபத்தில் நட்பு, அப்புறம் குரு விருச்சிகத்தில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மேசத்தில் சமம், சனி தனுசில் வக்ரம் சமம், ராகு மிதுன நட்பு, கேது தனுசு நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக செஞ்சார் நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்தி 1ஆம் பதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு சந்திரன் ராசி அதிபதிக்கும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, சத்ரு இடத்துக்கு. உங்க ராசிக்கும் அஷ்டமத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு மிகுந்த கவனம் அவசியம். சனி வேற வக்ரத்தில் இருக்குது, குரு அஷ்டமத்தில் இருக்கு, கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். அவசியம் இல்லாமல் எங்கேயும் போக வேண்டாம். படிக்கிறது கூட நீங்க போய் ரெஸ்ட் எடுத்தா அம்மா திட்டலாம், என்ன படிக்காம தூங்கிட்டு இருக்கேன்னு. நான் அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன், உங்க குழந்தை இந்த ராசியா இருந்தா இன்னைக்கு திட்டாதீங்க, கோவப்பட வைக்காதீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு கவலைப்படாதீங்க. முக்கியமா எல்லாரும் அதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வியாபாரத்துல ஒரு முறை நல்ல லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க,
ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு 10,000 இழந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கும். எப்பவுமே நம்ம சம்பாரிச்சது நினைக்காது, இழந்ததை பற்றியே சொல்லும். ஆனால் நடந்து முடிஞ்சதை பேசி பேசியே தாங்க நிறைய பேர் காலத்தை கழிக்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் இன்றைக்கி பேசாதீங்க, அதனால் பெரு பிரச்சனை வந்துடும். அதனால் பேச்சுவார்த்தை எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுறது கூட இன்றைக்கி ஒத்தி வைக்கலாம். ஏன்னா இப்போ குழப்பமான நேரம். அதுக்காக கவலை இல்லை, வண்டியில் போங்க, மெதுவாக போங்க, பார்த்து போங்க, பார்த்து பேசுங்க, யோசித்து பேசுங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய நாள். அசுவினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், கிருத்திகளில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திக 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசியிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த தோட்டத்தில், இந்த நிகழ்ச்சிங்கிற தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எடுத்துங்க. ஆனால் தேவையுள்ளது நிறைய இருக்கு, தொடர்ந்து பார்க்கணும். உங்கள் ராசியை மட்டும் பார்த்தா போதாது, தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் கிரக நிலைகள் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ரிஷப ராசிக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஏற்றங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள், போற்ற தகுந்த நிலைகளை எல்லாம் கொடுக்க பார்க்குங்கிற அமைப்பு தென்படுது. ஆக எந்த ஒரு நிலையிலையும் உங்களுக்கு வந்த நிலையை மறக்காதுங்கிற நிலை, ஆனால் வந்த வழியவே திரும்பி பார்த்துட்டு இருக்காதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, அந்த பாடத்தை மட்டும் எடுத்துட்டு அடுத்தது என்ன செய்யணுங்கிறத பற்றி சிந்திச்சுட்டு போயிட்டுருக்க வேண்டிய ஒரு நிலையில் இன்றைய சந்திரன் உங்களுக்கு ராசியை பார்க்குறார், குருவோடு சேர்ந்து பார்க்குறார், மகிழ்ச்சி கொடுப்பார், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், தேவைக்கு பணம் வரும். சிலருக்கு திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை நடத்த வைப்பார். கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புணர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். முன்னேற்ற வாய்ப்புகளில் தென்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் சிறு சிறு தடை இருக்கு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி விரயத்தில் இருக்காரு, இப்போ சந்திரன் 6 இடத்தில் இருக்காரு. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள் இப்படி கொஞ்சம் கொடுப்பார். உடல் அசதி சோர்வு இருக்குது முக்கியமாக. குழந்தைங்க நம்ம சொன்னால் கேட்கல, கணவன் நம்ம சொன்னால் கேட்கல, வேலையாட்கள் நம்ம சொன்னால் கேட்கல, இல்லை முதலாளி நம்ம சொன்னால் கேட்கல, அம்மா சொன்னால் கேட்கல, அப்பா சொன்னால் கேட்கலங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசிரியர் நம்ம தனியாக கூப்பிட்டு திட்டுறாரு. ஃப்ரெண்டு தான் வந்து அப்படி பண்ணார், என்ன கூப்பிட்டு திட்டுறாரு, நீ பார்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டாமா சார், அவங்க போனால் அவங்க திட்டணும், இல்லை அவங்க பெரிய இடத்துல சேர்ந்தவங்க, பெரிய இடத்து பையன், பேச முடியாது, உன்னை திட்டினா நீ கொஞ்சம் அவனை சரி பண்ணுவீன்னுதான் அப்படி பண்ணுறேன், இல்லைனா அவன் எம்எல்ஏ கோவிச்சுக்குவான்னு ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டு பயப்படுற மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க சில பேர் அப்படி நடந்துக்குவாங்க. என்னங்க பண்ணுறது, அப்படி சூழல்கள் உருவாயிடுச்சு இந்த உலகத்தில். அதனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த காலம் வரும்போது அதுக்கான சூழலை உருவாக்குவார், அது ஆசிரியருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்றைய சூழல் அப்படி சில சமயம் ஒதுங்கி போகிறது கூட புத்திசாலித்தனங்கிறது அவருக்கு அந்த சாணக்கியம் இருக்கும், அது உங்களுக்கு இருக்கணும். மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ராசி அதிபதி நீச்சம், அதனால் கொஞ்சம் சோர்வு இருக்கும். போனால் அந்த வேலை முடியும், ஒருத்தர் வர சொல்கிறார் வாங்க பணம் கொடுக்குறேன்னு, நீங்கள் நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் வருவீங்களா, அடுத்த வாரம் வருவீங்களா, கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க அடுத்த வாரம் வரும்போது வேற ஒருத்தர் கொடுத்துருவார். நீங்கள் எப்பவுமே பண விஷயம் மட்டும் இப்போ சொன்னால் உடனே, ஆனால் இன்றைக்கி கூகுள் பே மாதிரி ரொம்ப ஈஸி வழி இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் அதை வச்சுக்கணும், அதை ஈஸியாக மாற்றிக்கலாம் அந்த செகண்டில். ஆனால் அதில் ஏமாறுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இணையம்ங்கிறதே வந்து நல்லது நம்ம எடுத்துக்கிறவங்க பெரிய லெவலுக்கு வந்துடலாம், ஆனால் அது சரியில்லாததுக்கு பயன்படுத்தினா போச்சு. ஃப்ரெண்டு கேட்குறாரு, இல்லை ஒருத்தர் வேறு ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை ஏமாத்துற ஒருத்தர் கேட்குறாரு, டக்குன்னு மாற்றினீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் வராது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உங்கள் அவசியத்துக்கு மட்டும் பண்ணிக்கலாம். சில பேர் என்னென்னா, நீங்கள் ஆர்டர் போடுங்க, பணம் அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி 1000 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 1000 பேர் மட்டும் அனுப்பிச்சிட்டா அவங்க அந்த இடத்த அட்ரஸ் காலி பண்ணிவிட்டு அந்த நம்பரை முடக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நான் வந்து இந்தியன் வங்கி சென்னையிலேருந்து பேசுகிறேன், வடநாட்டுக்காரருடைய பாசையில் பேசுகிறேன், நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து
ஏடிஎம் நம்பர் வச்சுருக்கிறீங்களா சொல்லுங்க அப்படிங்கிறான். நீங்கள் அதை சொல்லலைன்னா உங்களை திட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கானா அவங்களையெல்லாம் வந்து வளர்றதுக்கு விடக்கூடாதுங்கிறது நம்ம கையில் என்ன இருக்குது? அதை அவங்கள பார்க்குறவங்க பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் நம்ம ஏமாறம் இருக்கணும். ஏமாந்துட்டு அப்புறம் என்ன தான் பண்ணியணுன்றது. நீங்கள் அந்த அந்த சோர்வு, நீங்கள் ஓ அவர் மேனேஜரை பேசுகிறாரான்ட்டு நீங்கள் உடனே சொல்லுவீங்க, சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதனால் அதை நாங்கள் நேரில் வரங்கன்னு சொல்லிடுங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளமெல்லாம் ஒன்றும் இல்லை. மேனேஜர்லாம் அப்படியெல்லாம் கூப்பிட்டுலாம் உங்களை பேச மாட்டார். அப்படி அவசியம்னா மெசேஜ் வரும், அது பார்த்துக்கலாம் நீங்கள். அதனால் யாராவது அப்படி பேசினா அந்த ஏடிஎம் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ஆயுளத்தில் பிறந்தவங்க சப்த கண்டிகரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதை இருக்கிற ராசியாதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சூரியனோட போக்கு திக்பலம் இருக்குது, ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. வலிமை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு வலிமைங்கிற மாதிரி. அதாவது ஒரு மன்னர் இருக்காருன்னா அவருடைய நாட்டில் அவருக்கு வலிமை, வெளியிடத்துக்கு போனால் அவர் யாருன்னே தெரியாது. நாம் நினச்சிட்டு இருப்போம் உலகத்துக்கே நம்மளுக்கு தெரியுது. ஏங்க இந்த உலகத்தில் நாம் ஒரு கடுகு அளவு கூட இல்லைங்க, அணு அளவு கூட இல்லைங்க, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோம். ஆனால் நம்மளை நாம் தான் பிரம்மாண்டமாக நினைக்கிறோம், இந்த உலகமே நாம் தான் நினைக்கிறோம். அது அறியாமை. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க இன்றைக்கி, ஏன்னா உங்களுக்கு உண்மை புரியும். ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா விரையாதிபதி கெட்டு போயிட்டான், விரயங்கள் கட்டுப்படும். விரயம் கட்டுப்பட்டாலே போதுங்க, மனுஷனுக்கு எல்லாமே நல்லது தான். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க சிவனையும், உத்தரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். முன்னேற்ற வாய்ப்புகள் தென்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். 4, 7 சாரம் பெற்ற லாபாதிபதி நீசம் பெற்றாலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். அதோட 5, 6 சாரமும் பெறார். அதனால் உங்களுக்கு நன்மை தான், அனுசத்தில் பெறார். இந்த 2 பாதைகளும் நேற்று நைட்டிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிலை. ஆனாலும் சில சமயம் சில விஷயங்கள் நடக்கலைங்கிற, உங்கள் வேகம் வேறங்க, உங்கள் வேகத்துக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இந்த உலகம் உங்கள் வேகத்தில் இல்லை, அதனால தான் அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம நேரங்காலம் எப்படி இருந்தாலும், நம்ம எப்படி செயல்பட்டாலும், இந்த உலக சமுதாய அமைப்பும் ஒத்துழைச்சா தான் அந்த காரியம் நடக்கும். நீங்கள் ஒரு ஒரு அப்ரூவ்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த அப்ரூவ்டுக்கு வந்து அங்கே அனுமதி இருந்தால் தான் நடக்கும். சார் 10 போயிட்டேன் சார் நடக்கலைன்னா அந்த ஆஃபீஸரை மேலேருந்து அனுமதி கொடுத்தா தான் அது பண்ணுவார். அதுக்கு கொஞ்சம் பொறுத்திருக்கணும், அதுக்கு சட்டங்கள் மாறணும். உங்களுக்கு எலெக்ஷன் நின்று பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னு அமைப்பு இருந்தாலும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தால் தான் நின்று ஜெயிக்க முடியும். என்ன சார் நீங்கள் அந்த யோகம் இருக்குன்னு சொன்னீங்க நான் நடக்கலை அப்படின்னா, யோகம் இருக்குது அந்த சமயம் அது நடக்கும், அது வந்தால் தான் அது நடக்கும், அது சேரலின்னா நடக்காது. அப்படி நடந்தால் அது நடந்துரும்னு அர்த்தம், அதுதான் புரிஞ்சுக்கணும். உத்தரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை பெறக்கூடிய அமைப்புகள் கொண்ட நாள். 10 நீசம் பெற்றாலும் மற்ற கிரகங்களுடைய வலிமையால் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கு. புதனுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை திருவெண்காடு போயிட்டு வாங்க, நல்லது. ஏன்னா கொஞ்சம் மறதி காட்டும், படிச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் மறதி காட்டும். அப்படியே கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு கூட ஸ்டூடெண்டாக இருந்தால் போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பெருமாளை கும்பிடலாம். இன்றைக்கி சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், விசாகத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாகம் 4 மாதம், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்காரு, அஷ்டமத்தில் தான் இருக்காரு. கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொடுப்பாரு, உடல் அசதி சோர்வு கொடுப்பாரு. சந்திரன் இன்னைக்கு சூரியனை பார்க்குதுங்க, அது ஒரு சிறப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கு, இறைவனுடைய அனுகூலம். சாமி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறத விட சாமியும் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்க இன்னைக்கு. அப்படி ஒரு புனிதமான அற்புதமான நாள். இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு போகிறாருன்னா அவர் மூலமாக கடவுள் உங்கள் வீட்டில் வந்து ஏதோ சாப்பிட்டு இல்லைங்க எங்கே சித்தப்பா இருந்துங்க, அவர் அந்த வழியில் போனார் வந்தாருங்க, அப்புறம் அவர் நம்மளுக்கு பால் கொடுத்தங்க குடிச்சிட்டு போனார், மோர் கொடுத்தங்க குடிச்சிட்டு போனார்னா அது சித்தப்பா, உடம்பு தான் சித்தப்பாங்க, அது மூலமாக வந்தவர் கடவுளுங்க. அதனால் இன்றைக்கி இறைவன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவெல்லாம் போயிடும், மகிழ்ச்சி நிலவும். அதுக்கப்புறம் நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நல்ல நாள். நீங்களும் புரியாத விஷயங்கள் உங்களுக்கு புரியும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், இறைவன் மேல் பக்தி அதிகரிக்கும், இறைவன் காட்சி தரலாம் உங்களுக்கு. கனவுல கூட அவங்க கனவுல வந்தார், காலையில் தான் படுத்திருந்தேன் திடீர்னு இறைவன் காட்சி கொடுத்தாருங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு நிலை இன்னைக்கு உங்கள் ராசிக்கு. விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கொஞ்சம்
செலவு இருந்தாலும் உபயோக செலவு. அஷ்டமாதிபதி தான் கெட்டிருக்கார். எட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி சில நன்மைகளும் நடக்கும். ஆக சந்தோஷ நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நாள். மூலத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பெற்ற நிலைகளை கொண்டிருக்கு கிரக நிலை. 7 குடையவன் நீசமானாலும் குருவோடு இருக்குது, குருபார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது, புதன் நல்ல இடத்துல இருக்குது, சுக்கரன் நல்ல இடத்துல இருக்குது, சூரியனும் அஷ்டமாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது தப்பில்லை. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும், நினச்சது நடக்கும், மகிழ்ச்சி பெருகும், நல்ல நாள். உங்கள் விளைநிலத்தில் மழை கூட கொட்டலாம். ஆமாங்க, அவங்களதெல்லாம் வாழை உளுந்துருச்சு இவரது மட்டும் உழுகலைன்னு 4 பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அது இயற்கை நிகழ்வுகள், விகாரி வருஷத்தில் வெகாரி பிடிச்சிட்டு காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் காற்று கொஞ்சம் அதிகம், இந்த வருஷம் விகாரி வருஷம், அடுத்த சித்திரை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காற்றுக்குண்டான நிலைகள் உள்ள விவசாயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இன்னைக்கு சந்திரன் போக்கு பரவாயில்ல, ஏன்னா 6 குடையவன் கடன் நோய் சத்துரு ஸ்தானாதிபதி பலவீனப்பட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்லதான், பலவீனமானவங்க பலவீனம் அடையும் போது பலம் பெறுவீங்க, பலன் பெறுவீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும், புரட்டாதியில் வந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது மீனராசி. புரட்டாதி 4 மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். போற்றத்தக்க நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஏன்னா குரு சந்திரன் ஒரு வீட்டில் இருக்காங்க, உங்கள் ராசியை குரு பார்க்குறார். தெளிவான மனநிலையில் இருப்பீங்க, குழப்பங்கள் விலகும், மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய நல்ல நாள். புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க பசுவுக்கு பழமும் அகத்துக்கீரையும் அல்லது புல்லும் கொடுத்து பெருமாளையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை. பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் கணித வாஸ்த நிபுணர் அன்னூர் கே.ஆர். வேலுசாமி. வணக்கம் நேர்களே.